வணக்கம். வேந்தரின் உச்சவேளை பகல் செய்திகளுக்காக ரேவதி. கௌரி, முதலில் தலைப்புச் செய்திகள். இணைப்பு பற்றிய பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெறுகின்றன. ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என ஓபிஎஸ் தகவல். ஓபிஎஸ் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம், முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கருத்து. திருவாரூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா தொடங்கியது. மாலையில் முதல்வர் பழனிசாமி பங்கேற்கிறார். தொடர்ந்து பெய்யும் மழை, செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்வு. அதிமுக அணிகள் இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அணிகள் இணைப்பு தொடர்பாக நேற்றும் இன்றும் பல மணி நேரம் ஆலோசனைகள் தொடர்ந்தன. இதைத் தொடர்ந்து சற்று முன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களுடன் பேசினார். இணைப்பு பற்றிய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடிய வரையில் நல்ல முடிவு இன்னும் ஓரிரு தினங்களில் எட்டப்படும். எந்த கருத்து வேறுபாடும் அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற இல்லை. இதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழகத்தினை காப்பாற்றுகின்ற நோக்கிலும் அவர்கள் அரசியல் பாதையை நாம் தொடர்ந்து வெற்றிகரமாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இணைப்பு தமிழக மக்களும் அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழகத்துடைய இந்த இயக்கத்திற்கு வலு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற தொண்டர்களின் விருப்பத்தின்படியே நடக்கும். அதிமுகவின் இரு அணிகள் இணைப்பில் குழப்பமான நிலை இருந்தாலும் இன்னும் சில நாட்களில் உறுதியாக இணைப்பு பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அணியும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியும் இணைவது தொடர்பாக நேற்றிரவே அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. அறிவிப்பை வெளியிட இரு அணி தலைவர்களும் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடமும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டது. ஆனால் கடைசி நேரத்தில் எதுவும் நடைபெறாமல் இணைப்பு பற்றிய செய்திகள் தள்ளிப்போய்விட்டன. எனினும் இரு அணிகளுக்கும் இடையே பதவி பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது தொடர்பாக தெளிவான முடிவு எடுக்க முடியாததே முட்டுக்கட்டை நிலைக்கு காரணம் என கூறப்படுகிறது. இணைப்பிற்கு பிறகு எல்லாவற்றையும் பேசிக் கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அணியினர் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இப்போதே பதவிகளை பற்றி முடிவு செய்துவிட வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அணியினர் வலியுறுத்துவதாக தெரிகிறது. இதனால்தான் குழப்பமும் இழுபறியும் தொடர்கிறது. எப்படி இருப்பினும் அதிமுகவில் துணை பொதுச் செயலர் தினகரன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களை தவிர்த்துவிட்டு இன்னும் சில நாட்களில் இரு அணிகளும் இணைவது பற்றிய அறிவிப்பு வெளியாகும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக அணிகள் இணைப்பில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். அணிகள் இணைப்பு தொடர்பாக முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தின் இல்லத்தில் இன்றும் ஆலோசனை நடந்து வருகிறது. இங்கு வந்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி செய்தியாளர்களுடன் பேசுகையில் இரு அணிகளும் இணைவதற்கு தான் எந்த முட்டுக்கட்டையும் போடவில்லை என்று தெரிவித்தார். முட்டுக்கட்டை அல்ல காரணம், தொண்டர்களும் நிர்வாகிகளுக்கும் உரிய பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். மற்றபடி வேறொன்றும் இல்லை. இறுதியாக எங்களுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவின்படி நாங்கள் அனைவரும் செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவில் பிளவு என்பதே கிடையாது, கருத்து வேறுபாடு மட்டுமே நிலவுகிறது என மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை கூறியுள்ளார். திருவாரூரில் இன்று எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற தம்பிதுரை செய்தியாளர்களுடன் பேசினார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக மக்களின் ஐயப்பாட்டை போக்கவே நீதி விசாரணை என்று தம்பிதுரை தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதாவின் சொந்த பணத்தில் வாங்கப்பட்ட போயஸ் தோட்ட இல்லம் மக்களின் விருப்பத்திற்காக நினைவில்லம் ஆக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். எங்களை குறித்து அனைத்து அண்ணாதிரும் ஒன்றுபட்ட தான். பிளவு என்பது கிடையாது, கருத்து வேறுபாடு இருக்கிறது, அது உண்மைதான். எந்த அரசியல் கட்சியிலும் கருத்து வேறு எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. அவற்றையெல்லாம் கலந்து நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம். புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய வீடு, அவர் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு, அவர் வாழ்ந்த இடத்தை ஒரு நினைவிடமாக இருப்பது நல்லது என்று மக்கள் விரும்புகிறார்கள். அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்கிற வரையில் அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, அதான் சொல்லும். திருவாரூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவருடைய வரலாற்றை கூறும் புகைப்பட கண்காட்சியை இன்று மக்களவை துணைத்தலைவர் தம்பிதுரை திறந்து வைத்தார்.
திருவாரூரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் தொடங்கியுள்ளது. விழாவின் முதல் நிகழ்ச்சியாக எம்ஜிஆரின் சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை திறந்து வைத்தார். அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, காமராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் மாணவர்களுக்கான திறம் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகள் மற்றும் பயிலரங்கம் ஆகியவை நடைபெற்றன. இன்று மாலையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதல்வர் பழனிசாமி கலந்து கொண்டு 319 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார். எடப்பாடி பழனிசாமி அணி ஓ பன்னீர்செல்வம் அணி இணைவதால் அதிமுகவில் எந்த மாற்றமும் வராது என தினகரன் அணித்தலைவர்களில் ஒருவரான நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார். சென்னை அடையாற்றில் உள்ள இல்லத்தில் இன்று டிடிவி தினகரனை சந்தித்து பேசிய நாஞ்சில் சம்பத் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். எந்த நிபந்தனையும் எங்களை கட்டுப்படுத்தாது, பதவியை காப்பாற்ற விதை நெல்லையே விற்க அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று நாஞ்சில் சம்பத் தெரிவித்தார். மேலும் அமித்ஷா ஒன்றும் அவதார புருஷர் இல்லை, தமிழ்நாடு குஜராத்தும் இல்லை எனவும் அவர் கூறினார். எல்லா அறைகூவல்களையும் எதிர்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நேற்றைக்கு நடந்த கேலிக்கூத்தை நீங்கள் அறிவீர்கள். இனிமேலும் அவர்களால் கேலிக்கூத்து தான் நடத்த முடியுமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த மாற்றத்தையும் அவர்கள் உருவாக்கிவிட முடியாது. அதிமுக அணிகள் இரண்டும் நெருங்கி வரும் நிலையில் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ளவே இந்த இணைப்பு முயற்சி நடப்பதாக டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த இணைப்பு அதிக நாட்கள் நீடிக்காது என்றும் அவர் கூறி வருகிறார். இது பற்றி விரிவான விவரங்களை தினகரன் இல்லத்திலிருந்து தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது கட்சி ஆதரவாளர்களுடன் இன்று காலை முதல் கருத்து கேட்டு வருகிறார். அதாவது அதிமுக ஏற்கனவே இரண்டு அணிகளாக இருந்து வந்த நிலையில் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இரு அணிகளும் நேற்று இணையும் என்று பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதில் வந்து இழுபறி வந்து நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரனை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலை முதல் வந்து சந்தித்து வருகின்றனர். அரவக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி, ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரராஜன் உள்ளிட்ட அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து காலை முதல் அவருடைய இல்லத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். தற்போது டிடிவி தினகரன் அவர் ஆதரவாளர்களுடன் வந்து கருத்து கேட்டு வருகிறார். ஒருவேளை இரண்டு அணிகளும் இணைந்துவிட்டால் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி முடிவுகளை அறிவிப்பது என்பது குறித்து அவர் கருத்து கேட்டு வருவதாக வந்து சொல்லப்படுகிறது. மேலும் இன்று மாலை அவர் செய்தியாளர் சந்தித்து ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வருகிற 23ஆம் தேதி வடசென்னையில் நடைபெறக்கூடிய எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அவர் இன்னும் மேலும் பல முக்கிய முடிவுகளை அவர் அறிவிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக டிடிவி தினகரன் இல்ல வளாகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் எஸ் விக்னேஷ். சென்னையில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. சென்னை மாநகரமும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக மழையை சந்தித்து வருகின்றன. சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்றிரவு கனமழை பெய்தது. தொடரும் இந்த மழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் தரும் ஏரிகளில் முதன்மை ஏரியான செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 3645 கனஅடி. 2 நாட்களுக்கு முன்பு 86 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு இருந்த நிலையில் மழை காரணமாக 2 நாட்களில் 37 மில்லியன் கனஅடி நீர் சேர்ந்து மொத்த கொள்ளளவு 113 மில்லியன் கனஅடியாக உயர்ந்துள்ளது. ஏரிக்கு வினாடிக்கு 152 கனஅடி நீர் வருகிறது. சென்னையின் குடிநீர் தேவை மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் தொழிற்பேட்டைக்காக 13 கனஅடி நீர் கொண்டு செல்லப்படுகிறது. அசாம், உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வட மாநில மழை வெள்ளத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 170 உயர்ந்துள்ளது. 1 கோடி மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வட மாநிலங்களில் வரலாறு காணாத அளவுக்கு பலத்த மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம் மாநிலங்களின் பல இடங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் மழை வெள்ளத்திற்கு 40 பேர் பலியான நிலையில் வட இந்தியா முழுவதும் வெள்ளப்பலி எண்ணிக்கை 170 தாண்டியுள்ளது. அசாமில் மோரிகான் வனப்பகுதியில் உள்ள போபிடோரா சரணாலயத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் யானை, காண்டாமிருகம், காட்டுமாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் புகலிடமின்றி தவித்து வருகின்றன. சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் பகுதியில் உள்ள கோசாலையில் போதிய உணவு, மருத்துவ வசதியின்றி 100 மாடுகள் பலியாகின. இதன் உரிமையாளரை காவல்துறையினர் கைது செய்தனர். சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டம் ராய்ப்பூர் பகுதியில் அரசு உதவியுடன் செயல்படும் கோசாலை உள்ளது. இந்த கோசாலையில் 500 பசுக்கள் இருந்தன. ஹரிஷ் வர்மா என்ற உள்ளூர் பாரதிய ஜனதா தலைவர் இதை பராமரித்து வந்தார். இங்கு கடந்த 15ஆம் தேதி மழை காரணமாக சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 27 மாடுகள் பலியாகின. மேலும் பட்டினி மற்றும் போதிய கவனிப்பின்மை காரணமாக கடந்த 3 நாட்களாக 100 கணக்கான பசுக்கள் இறந்துள்ளன. இறந்த மாடுகளை ஹரிஷ் வர்மா JCB எந்திரம் மூலம் கோசாலையின் அருகே குழி தோண்டி புதைத்துள்ளார்.
இது தொடர்பாக ராஜகவு சேவா ஆயோக் அமைப்பு அளித்த புகாரின் பேரில் ஹரீஷ் வர்மா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேட்டூர் நீர்மட்டம் 51.83 அடியாக உயர்வு. அணைக்கு வரும் நீர்வரத்து குறைகிறது. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 51 அடியாக உயர்ந்துள்ளது. நீர்வரத்து 15,975 கன அடியிலிருந்து 8,892 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து கடந்த ஜூன் 29 முதல் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து கடந்த 10 மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக மேட்டூர் அணை நீர்மட்டம் 50 அடியை தொட்டது. இந்நிலையில் மேட்டூர் அணை நீர்வரத்து தற்போது 15,975 கன அடியிலிருந்து 8,892 கன அடியாக குறைந்துள்ளது. எனினும் அணையின் நீர்மட்டம் 51.83 அடியாகவும் நீரிருப்பு 18.98 TMC ஆகவும் உள்ளது. கால்வாயின் கிழக்கு மேற்கு கால்வாய்கள் வழியாக குடிநீர் பாசனத்திற்காக 600 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் சொகுசு பேருந்து திடீரென தீப்பற்றி எரிந்தது. 42 பயணிகள் உயிர் தப்பினர். திருச்சியிலிருந்து 42 பயணிகளுடன் தனியார் சொகுசு பேருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி அருகே வந்தபோது பேருந்தின் பின்புறம் தீப்பற்றி எரிவதாக கார்காரர் ஒருவர் பேருந்து ஓட்டுநர் முருகேசனுக்கு தகவல் தெரிவித்தார். பேருந்தை உடனே ஓரம் கட்டிய முருகேசன் தீ மளமளவென பற்றி எரிவதைக் கண்டு பயணிகளை எச்சரித்தார். தூக்க கழகத்தில் இருந்த பயணிகள் பொருட்களை கூட எடுக்காமல் அவசரம் அவசரமாக இறங்கினர். பேருந்து முற்றிலும் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து உளுந்தூர்பேட்டை மங்களம்பேட்டை தீயணைப்பு வாகனங்கள் அங்கே வந்து எஞ்சிய தீயை அணைத்தன. இந்த விபத்து காரணமாக திருச்சி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் நின்றன. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் வேலூர் மத்திய சிறையில் கைதியாக உள்ள முருகன் ஜீவசமாதி கோரி இன்று 2வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட முருகன் 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் முருகன் சிறைத்துறை ADGP கடிதம் எழுதினார். அதில் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லாததால் ஆகஸ்ட் 18 சிறையில் ஜீவசமாதி அடைய தன்னை அனுமதிக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் ஜீவசமாதிக்கு அனுமதி கோரி நேற்று முதல் சிறையில் அவர் உண்ணாவிரதம் தொடங்கியுள்ளார். இன்று 2வது நாளாக உண்ணாவிரதம் தொடர்ந்தது. இதனையடுத்து முருகனின் வழக்கறிஞர் புகழேந்தி சிறையில் முருகனை சந்தித்து உரையாடினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடையை அகற்றக் கோரி மக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். செஞ்சி அருகே உள்ள கீழ் நந்திவாடி கிராமத்தில் இடுகாட்டிற்கு அருகே அரசு புதிய மதுக்கடையை திறந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரளான பெண்கள் ஒன்று திரண்டு மதுக்கடையை அகற்றக் கோரி முற்றுகை போராட்டம் நடத்தினர். அங்கு வந்த கஞ்சனூர் காவல்துறையினர் மற்றும் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் மனோகரன் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அந்த பகுதியில் கடை நடத்தப்படாது என அவர்கள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர்களான ஒண்டிவீரனின் நினைவு நாள் மற்றும் புலித்தேவனின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நெல்லையில் இன்று முதல் 15 நாட்களுக்கு 144 தடை உத்தரவை மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நெல்கட்டும் செவல் அருகே பச்சரி கிராமத்தில் சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் நினைவிடம் அமைந்துள்ளது. தமிழக அரசின் சார்பில் ஒண்டிவீரனின் நினைவு நாள் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. புலித்தேவனுக்கு வரும் 1ஆம் தேதி பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த 2 நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000கணக்கான வாகனங்களில் பல்வேறு பிரிவினரும் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படக்கூடாது என்பதற்காக மாவட்டம் முழுவதும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவை பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். நெல்கட்டும் செவல் உள்ளிட்ட பகுதிகளில் 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது. உதகை, குன்னூர், கூடலூர், மஞ்சூர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தாமதமாக 2வது வாரத்தில் தொடங்கியது. இந்நிலையில் தற்போது மீண்டும் உதகை சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது.
இந்த மழையால் குடிநீர் பற்றாக்குறையின்றி அணைகளில் நீர் இருப்பு அதிகரிக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். திருவண்ணாமலையில் தொடங்கியுள்ள புத்தக கண்காட்சியில் முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் மழையில் நனைந்தபடியே ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் நேற்று தொடங்கிய புத்தக கண்காட்சியை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அப்போது திறந்த வெளி திடலில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் அமர்ந்திருந்த போது திடீரென மழை பெய்ததால் அனைவருக்கும் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். பலர் மழையில் நனைந்தபடியே இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டனர். முறையான ஏற்பாடு இல்லாததால் இந்த கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான புத்தகங்கள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இந்த புத்தக காட்சி ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் முறையாக செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலையில் புத்தக கண்காட்சி அமைக்கப்பட்டிருப்பது இந்த மக்களுக்கு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது மழைக்காலமாக இருக்கின்றது. எப்ப வெயில் அடிக்கும், எப்ப மழை பெய்யும் சொல்ல முடியல. இதுக்கு பாதுகாப்பாக ஏதாவது கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தால் மக்களும் மாணவர்களும் மழையில் நனையாமல் புத்தகங்களும் பாதுகாப்பாக இருந்து இந்த கண்காட்சியானது மக்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும் என விரும்புகின்றோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தனியார் தோட்டத்தில் மின்சாரம் தாக்கி இரண்டு காட்டு யானைகள் உயிரிழந்தன. கூடலூர் அருகே உள்ள தேவர் சோலை நெல்லிக்குன்று பகுதியைச் சேர்ந்தவர் துரை. இவர் தனது தோட்டத்தை சுற்றி மின்கம்பி வேலி அமைத்திருந்தார். நேற்று இங்கே மின்சாரம் தாக்கி இரண்டு காட்டு யானைகள் பலியாகின. அந்த பகுதியில் கேட்ட பிளிரல் சத்தத்தை கேட்டு மக்கள் அங்கே சென்று பார்த்தபோது ஒரு குட்டி யானை மட்டும் உயிருடன் பிளிரிக் கொண்டிருந்தது. மக்கள் கூட்டத்தை நெருங்க விடாமல் அது துரத்தியது. வனத்துறையினர் பட்டாசு வெடித்து குட்டி யானையை விரட்டிவிட்டு இறந்த யானைகளை ஆய்வு செய்தனர். முதுமலை கால்நடை மருத்துவர் விஜயராகவன், சேரம்பாடி அரசு கால்நடை மருத்துவர் பிரபு ஆகியோர் நடத்திய உடற்கூறு ஆய்வில் மின்கம்பி வேலியில் இருந்த மின்சாரம் தாக்கி யானைகள் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. தாயை இழந்த குட்டி யானையை காட்டுக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு மாற்றுத்திறனாளிகளுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் சிறப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மழையால் மெயின் அருவி எனப்படும் பேரருவி 5 அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நேற்று மாலை 6 மணி வரை பேரருவி 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். குற்றால சீசனில் அருவிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் குளிக்க முடியாத நிலை இருப்பதால் சிறப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சீசனில் குற்றாலத்தில் வந்து குளிக்க வந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதுமான வசதிகள் இல்லை. வயதான முதியவர்கள் குளிக்க போதுமான வசதிகள் இல்லை. காவல்துறை இதுக்கு ஒத்துழைப்பு தந்தால் இன்னும் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எங்களுக்குன்னு தனியாக ஒரு வரிசையை ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா குளிச்சுட்டு வெளியே வர வாய்ப்பு அதிகமாக. கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நாங்கள் ரெண்டு நாளாக மழையாக இருக்கும், தண்ணி அதிகமாக ஓடும் என்று பயந்துகிட்டே வந்தோம். ஆனால் இங்கே வந்து தண்ணி ரொம்பலாம் வரல, நார்மலாக வருது. நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள். புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இடையிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுச்சேரியில் தொடங்கியது. பொதுப்பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவுகளில் மொத்தம் 6 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் புதுச்சேரி, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்த நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி சிறப்பான யோகாசனங்களை செய்தவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மனதை ஒருங்கிணைக்கும் யோகாசனங்களை குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என கிரண்பேடி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். Yoga is the foundation of life. It's a mind body soul coordination which is the foundation of any human life. And any child who learns yoga when small, the body becomes very supple, it becomes very physically energetic and also balances the mind. சின்சினாட்டி டென்னிஸ் காலிறுதி போட்டி, முன்னணி வீரர் ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
பின்லாந்து நாட்டில் அடையாளம் தெரியாத ஒருவர் நடத்திய கத்திக்குத்து தாக்குதலில் 2 பேர் பலியானார்கள், 8 பேர் காயமடைந்தனர். ஐரோப்பிய நாடுகளில் ஐஎஸ் தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன. ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் மக்கள் கூட்டத்தில் வாகனத்தை ஓட்டி 13 பேரை கொன்ற 5 தீவிரவாதிகள் கேம்பிரல்ஸ் நகரில் மீண்டும் இதுபோன்ற தாக்குதலை நடத்தியபோது சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்நிலையில் பின்லாந்து நாட்டின் துர்க் நகரில் கத்தியுடன் சந்தை பகுதியில் நுழைந்த ஒருவர் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டவும் குத்தவும் தொடங்கினார். இதில் 2 பேர் பலியாகி 8 பேர் காயமடைந்தார்கள். தாக்குதல் நடத்தியவரின் காலில் சுட்டு காவல்துறையினர் அவரை உயிருடன் பிடித்தனர். அவர் யார், எதற்காக தாக்குதல் நடத்தினார் என விசாரணை நடந்து வருகிறது. இந்த தாக்குதலை அடுத்து பின்லாந்து நாட்டில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நடந்து வரும் சின்சினாட்டி டென்னிஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான ரஃபேல் நடால் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். அமெரிக்க சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் காலிறுதிப் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான ஸ்பெயின் நாட்டின் ரஃபேல் நடால் தரவரிசை பட்டியலில் 23வது இடத்தில் உள்ள ஆஸ்திரிய வீரர் நிக் கிர்தியோஸுடன் மோதினார். அபாரமாக ஆடிய கிர்தியோஸ் 6-2, 7-5 என்ற நேர் செட்களில் நடாலை அதிர்ச்சி தோல்வியடைய வைத்து அரையிறுதிக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் ஸ்பெயின் நாட்டின் டேவிட் ஃபெரர் ஆஸ்திரிய நாட்டின் டொமினிக் தீமை 6-3, 6-3 என்ற நேர் செட்களில் தோற்கடித்து அரையிறுதிக்குள் கால் வைத்தார். அமெரிக்க வீரர் ஜான் இஸ்னரும் காலிறுதிப் போட்டியில் வென்று அரையிறுதிக்குள் நுழைந்துள்ளார். இனி சினி ட்வீட்ஸ். அதிக சம்பளம் வாங்குபவர் சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் என்ற நிலையில் தற்போது அவரையும் தாண்டிவிட்டார் நடிகர் பிரபாஸ் என்ற செய்தி கோலிவுட் வட்டாரங்களில் அலைமோதுகிறது. ஜாஹோ படத்திற்கு மட்டும் பிரபாஸுக்கு 30 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டிருப்பதாக தகவல்கள் பரவி வருகின்றன. இது தவிர படத்தின் விற்பனையிலும் குறிப்பிட்ட சதவிகித பங்கை பிரபாஸுக்கு தர தயாரிப்பாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளார்களாம். ஆகவே கூட்டிக் கழித்து பார்த்தால் பிரபாஸ் சம்பளம் நடிகர் ரஜினி பெற்ற சம்பளத்தை ஓவர்டேக் செய்யும் என்கிறது கோலிவுட் வட்டாரம். தமிழக ரசிகர்களின் உள்ளத்தை கவர்ந்த சமந்தாவின் உடற்பயிற்சி வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தமிழ், தெலுங்கு என தென்னிந்திய மொழி படங்களில் பிஸியாக வலம் வரும் சமந்தாவின் விரைவில் திருமணம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் உடற்பயிற்சி மேற்கொள்வதை வழக்கமாக வைத்துள்ள நடிகை சமந்தா உடல் எடையை குறைப்பதற்காக உடற்பயிற்சி செய்து வரும் தனது வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். இணையத்தில் இப்போதைய வைரல் சமந்தாவின் இந்த வீடியோதான். 100 வருட தமிழ் திரையுலகில் புதிய சாதனை படைத்துள்ளது விவேகம் திரைப்படம். தமிழகத்தில் 95% திரையரங்குகளில் விவேகம் ரிலீஸ் ஆக உள்ளது. சிவா இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விவேகம் திரைப்படம் வரும் 24ஆம் தேதி பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது. திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கம் நடத்திய அவசர கூட்டத்தில் தமிழகத்தின் 95% திரையரங்குகளில் விவேகம் படத்தை ரிலீஸ் செய்து தொடர்ந்து 4 நாட்கள் திரையிட முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது 100 ஆண்டு தமிழ் திரையுலக வரலாற்றில் பாகுபலி 2 படம் கூட செய்யாத சாதனை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணைப்பு பற்றிய பேச்சுக்கள் சுமூகமாக நடைபெறுகின்றன. ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என OPS தகவல். OPS எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம், முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கருத்து. திருவாரூரில் MGR 100ஆண்டு விழா தொடங்கியது. மாலையில் முதல்வர் பழனிசாமி பங்கேற்கிறார். தொடர்ந்து பெய்யும் மழை, செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் உயர்வு. இத்துடன் வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.